நாவல் பழத்தில் எண்ணற்ற நன்மைகள் நிறைந்துள்ளது. மேலும் ஆயுர்வேதம் மற்றும் யுனானி போன்ற மருத்துவங்களில் நாவல் பழம் விதை இலை மரப்பட்டைகள் பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது. நாவல் பழங்களை சாப்பிட்டு வந்தால் கல்லீரல் பிரச்சனைகள் நீங்குவதுடன் சிறுநீர் பை பிரச்சனைகளிலிருந்தும் நல்ல நிவாரணம் கிடைக்கிறது. மலச்சிக்கல் பிரச்சனையா? அப்படியானால் நாவல் பழத்தினால் செய்யப்பட்ட வினிகரை சரிசமமான அளவு நீரில் கலந்து கொண்டு தினமும் இரண்டு முறை சாப்பிடுங்கள். இல்லாவிட்டால் நாவல் பழத்தினை உட்கொள்ளுங்கள், நல்ல தீர்வு கிடைக்கும். ஈறுகள் மற்றும் பற்களில் பிரச்சனை உள்ளவர்கள் நாவல் பழத்தினை உட்கொண்டால் நல்ல தீர்வு கிடைக்கும். அதிலும் நாவல் பழத்தின் இலையை பொடி செய்து அதனை கொண்டு பற்களை துளக்கி வந்தால் ஈறுகள் மற்றும் பற்கள் ஆரோக்கியமாகவும் பளிச்சென்றும் இருக்கும். வயிற்றுப்போக்கினால் அவஸ்தைப்படுபவர்கள் நாவல் பழத்தினை ஜூஸ் போட்டு அதில் சிறிது கல்லுப்பு சேர்த்து கலந்து குடித்து வந்தால் உடனடி நிவாரணம் கிடைக்கும். அசிடிட்டி பிரச்சனை உள்ளவர்கள் நாவல் பழத்தில் பிளாக் சால்ட் மற்றும் சீரகப்பொடி சேர்த்து சாப்பிடுவது நல்லது. நாவல் பழத்தின் இலைகள் மற்றும் மரப்பட்டைகள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுடன் வைக்கும். அதற்கு அவற்றை நீரில் போட்டு கொதிக்க விட்டு அந்நீரை பருக வேண்டும். சிறுநீரக கற்காக கஷ்டப்படுபவர்கள் நாவல் பழத்தினை சாப்பிடுவதுடன் அதன் விதையை உலர வைத்து பொடி செய்து தயிருடன் சேர்த்து சாப்பிட்டால் கற்களானது கரைந்துவிடும். நாவல் பழங்களை சாப்பிட்டு வந்தால் அவை சருமத்தில் ஏற்படும் வெண்புள்ளி நோய்களுக்கு சிறந்த நிவாரணம் அளிக்கும். எப்படியெனில், நாவல் பழங்களானது மெலனினை செல்களாக செய்ய தூண்டுகிறது. உங்கள் குழந்தை இரவில் படுக்கையில் சிறுநீர் கழிக்கிறார்களா? அப்படியானால் குழந்தைகளுக்கு நாவல் பழத்தின் விதைகளால் செய்யப்பட்ட பொடியை நீரில் கலந்து குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு இரண்டு முறை கொடுங்கள். இதனால் அந்த பழக்கம் நின்றுவிடும். நாவல் பழத்தினை அளவாக சாப்பிட்டு வந்தால் இவை இரத்த தமனிகளில் ஏற்படும் பிரச்சனைகளை குறைத்து மாரடைப்பு வருவதை தடுக்கும். நாவல் பழம் மற்றும் அதன் விதைகளானது ஸ்டார்ச் சர்க்கரையாக மாறுவதை கட்டுப்படுத்தும். மேலும் யுனானிய மருத்துவ முறையில் நீரழிவிற்கு இந்த பழத்தின் விதையைத்தான் முதன்மையாக மருந்தாக பயன்படுத்துகின்றனர். எனவே இதன் விதையை பொடி செய்து அதனை நீரில் கலந்து குடிக்கலாம். இல்லாவிட்டால் நாவல் பழத்தினை ஜூஸ் போட்டு குடித்து வரலாம். நாவல் பழங்களை வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. நாவல் பழங்களை சாப்பிட்டவுடன் பால் குடிக்க வேண்டாம். நாவல் பழங்களை அளவுக்கு அதிகமாக சாப்பிட வேண்டாம். இல்லாவிட்டால் அவை உடல் வலி மற்றும் காய்ச்சலுக்கு வழிவகுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.